வெல்கம் டு ஆல். பேசிக் இன்ஜினியரிங் ஆன்லைன் கிளாஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பத்தி படிச்சுட்டு இருக்கோம். இந்த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கிர்ச்சாஃப் லாஸ். இதை நீ ஸ்கூல் டேஸ்ல கிர்ச்சாஃபின் விதிகள்னு சொல்லி படிச்சிருப்ப. கிர்ச்சாஃப் அப்படிங்கிறவர் ரெண்டு விதமான விதியை டிரைவ் பண்ணிருக்காப்ல. ஃபர்ஸ்ட் லா ரெண்டு சொல்லணும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கோம், கிர்ச்சாஃப் ஃபர்ஸ்ட் லா இல்லைன்னா கிர்ச்சாஃப் கரண்ட் லா அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது ஒன்று கிர்ச்சாஃப் செகண்ட் லா ஆர் கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா அப்படின்னு. இந்த ரெண்டு லாவை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் கிர்ச்சாஃப் கரண்ட் லாவை மட்டும் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீடியோல கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லாவை பத்தி பார்ப்போம். கிர்ச்சாஃப் ஃபர்ஸ்ட் லா, இது கிர்ச்சாஃப் ஃபர்ஸ்ட் லான்னு சொல்லலாம், இல்ல கிர்ச்சாஃப் கரண்ட் லான்னு சொல்லலாம். நம்ம ப்ரீவியஸா இன்னும் அடுத்து போப்போம். என்ன சொல்லுவோம், ஷார்ட்டா கேசிஎல் அப்படின்னு சொல்லுவோம். கிர்ச்சாஃப் கரண்ட் லாவை தான் கேசிஎல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லா எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா, ஏன்னா கரண்ட் லா அப்படின்னு சொல்லிட்டோமா. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லா வந்து கரண்ட்டை பேஸ் பண்ணி இருக்கு. கரண்ட் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு, சார்ஜ் டிபெண்ட் பண்ணிருக்கா. ஸோ அதான் என்ன சொல்லியிருக்கோம், கிர்ச்சாஃப் கரண்ட் லா பேஸ்ட் ஆன் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த கரண்ட் அப்படின்னா என்ன, ஐஸ் இக்குவல் டு டி டியூ பை டி டி அப்படின்னு தான் பார்த்துருக்கேன். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சார்ஜ் தான் நம்ம கரண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ கிர்ச்சாஃப் ஃபர்ஸ்ட் லா கரண்ட் லா, கரண்ட் சார்ஜ் டிபெண்ட் பண்ணிருக்கு. ஸோ இந்த லா எதை பேஸ் பண்ணியிருக்கு, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜை பேஸ் பண்ணியிருக்கு. இந்த லா ஒரு ஸ்டேட்மெண்ட் ஃபஸ்ட் பார்க்கலாமா. இந்த லா வந்து நம்ம ரெண்டு மெத்தட்ல சொல்லலாம், ரெண்டுமே கரெக்ட் தான். எது உங்களுக்கு ஈஸியா இருக்கோ அதை நீங்க எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன பாரு, தி அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் தி கரண்ட் இன் எ ஜங்ஷன் ஆஃப் அ சர்க்யூட் இஸ் ஜீரோ. ஆர் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்னது, தி சம் ஆஃப் தி கரண்ட் என்ட்ரிங் தி ஜங்ஷன் இஸ் ஈக்குவல் டு தி சம் ஆஃப் தி கரண்ட் லீவிங் தி ஜங்ஷன். இதே ஸ்டேட்மெண்ட் தமிழ்ல பார்த்தேன்னா, எந்த ஒரு புள்ளியிலும் மின்னோட்டங்களின் குறியியல் கூட்டுத்தொகை பூஜ்ஜியம். அதான் இங்க நம்ம சொல்லியிருக்கோம், தி அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் தி கரண்ட் இன் எ ஜங்ஷன் பாயிண்ட் ஜீரோ. ஸோ இதை நீ புரிஞ்சுக்கணும்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துக்க. ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் ஆர் நோட் அப்படின்னா என்ன, ஜங்ஷன்னா என்ன, பேசிக்கான இங்கிலீஷ்ல ஒரு ஜங்ஷன் என்ன சொல்லியிருக்கோம், எல்லா மீட்டிங் பாயிண்ட் தானே ஜங்ஷன் சொல்லியிருக்கோம். ஸோ அந்த இடத்துல இருந்து எல்லாம் அப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு போகும். அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை ஜங்ஷன் சொல்லுவோம். சர்க்யூட் அப்படின்னா என்னங்கிறத நான் ப்ரீவியஸ் வீடியோஸ்ல சொல்லிட்டேன். ஸோ இந்த ஜங்ஷன் அப்படின்னா மட்டும் என்னன்னு பார்த்துக்க, ஒரு மீட்டிங் பாயிண்ட் ஜங்ஷன் சொல்லுவோம். அதே மாதிரிதான் நிறைய கரண்ட் மீட் பண்றத இடத்த இங்க நம்ம ஜங்ஷன் சொல்லலாம், இல்ல நோட் அப்படின்னு சொல்லலாம், இல்ல பாயிண்ட்னு சொல்லலாம். ஸோ இந்த பாயிண்ட் எடுத்துக்க, இந்த பாயிண்ட்ல நான் ஒரு அஞ்சு கண்டக்டர்ல இருந்து கரண்ட் வர மாதிரி அசியூம் பண்ணியிருக்கேன். ஸோ அஞ்சு கண்டக்டர் நல்ல பாரு, ஒரு மூணு கண்டக்டர் வந்து ஒரு கலரா இருக்கு, அடுத்த ரெண்டு கலர் ஒரு டிஃப்ரெண்ட் கலரா கொடுத்துருக்கோமா. இது காண்டி உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுறதுக்காண்டி, ஃபர்ஸ்ட் மூணுல இங்க பாரு, ஐ ஒன் ஐ டூ ஐ த்ரீ இருக்கா. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டக்டர்ல ஃப்ளோ ஆகிற கரண்ட் ஐ ஒன், செகண்ட் கண்டக்டர் ஐ டூ, தேர்ட் கண்டக்டர் ஐ த்ரீ, ஐ ஃபோர், ஐ ஃபைவ் எடுத்திருக்கோம். இந்த மொதல் மூணு கரண்டையும் பாரு, இந்த ஜங்ஷனை நோக்கி உள்ள வருது, டுவர்ட்ஸ் தி ஜங்ஷன். இந்த ரெண்டையும் பாரு, இந்த ஜங்ஷன்ல இருந்து வெளியில போகுது, இந்த நோடுல இருந்து வெளில போகுது. நோடும் ஜங்ஷனும் சேம் தான், நீ குழப்பிக்க கூடாது. ரெண்டுல எதனாலும் சொல்லி கால் பண்ணிக்கலாம். ஐ போர் ஐ ஃபைவ்ங்கிறது இந்த ஜங்ஷன்ல இருந்து வெளியில போகுது. ஸோ நம்ம உள்ள வர கரண்ட்டையும் வெளியில போற கரண்ட்டையும் பிரிச்சு காட்டணும் இல்லையா, அதுக்குதான் நம்ம தனியா ஒரு குறியீடை யூஸ் பண்றோம். என்ன யூஸ் பண்றோம்னா, இந்த லைன் அப்படி பாரு, அசியூம் பாசிட்டிவ் சைன் ஃபார் தி கரண்ட் ஃப்ளோயிங் டுவர்ட்ஸ் தி ஜங்ஷன் அண்ட் நெகட்டிவ் சைன் ஃபார் தி கரண்ட் ஃப்ளோயிங் அவே ஃப்ரம் தி ஜங்ஷன். என்னென்ன கரண்ட் எல்லாம் இந்த ஜங்ஷனை நோக்கி உள்ள வருதோ அதெல்லாம் பாசிட்டிவ் கரண்ட் அப்படின்னு எடுத்துக்கணும், நேர்குறி மதிப்புடையதுன்னு சொல்லிட்டு. என்னென்ன கரண்ட் எல்லாம் இந்த ஜங்ஷனை விட்டு வெளியில போதோ அதெல்லாம் நெகட்டிவ் சைன், எதிர்குறி மதிப்புடையதுன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா. ஸோ ஐ ஒன் ஐ டூ ஐ த்ரீ இந்த மூணுமே பாசிட்டிவ் வேல்யூ, ஐ ஃபோர் அண்ட் ஐ ஃபைவ் நெகட்டிவ் வேல்யூன்னு எடுத்துக்கிறோம். அதே தான் இந்த ஸ்டேட்மெண்ட்லையும் சொல்லியிருக்கோம். இங்க ஜங்ஷன் பாயிண்ட்ல ஐ ஒன் ஐ டூ ஐ த்ரீ வந்து இன்கமிங் கரண்ட், ஏன்னா உள்ள நோக்கி வரதுனால இன்கமிங் சொல்லிட்டோம். ஐ ஃபோர் அண்ட் ஐ ஃபைங்கிறது அதை விட்டு வெளில போகுது, ஸோ அவுட் கோயிங் கரண்ட் சொல்லியாச்சு. இப்போ இந்த பாயிண்ட்ல கிர்ச்சாஃப் லா அப்ளை பண்ணலாமா. லா என்ன சொல்லியிருக்கு, எந்த ஒரு புள்ளியிலையும் கரண்ட் வந்து ஜீரோவா இருக்குன்னு சொல்லியிருக்கு. இதே இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லலாம்னா, ஒரு சர்க்கியூட்ல எந்த ஒரு பாயிண்ட்லயும் கரண்ட்டை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. ஒரு பாயிண்ட்டை பேஸ் பண்ணி தான் கிர்ச்சாஃப் ஃபர்ஸ்ட் லாவே டிரைவ் பண்ணாங்க. கரண்ட் கேனாட் பி ஸ்டோர்ட் அட் எனி பாயிண்ட் இன் த சர்க்கியூட். ஒரு க்ளோஸ்டு பாத்ல கரண்ட் ஃப்ளோ ஆக மட்டும்தான் செய்யும், அந்த கரண்ட்டை எந்த ஒரு இடத்துலையும் ஸ்டோர் பண்ண முடியாது. ஏதோ ஒரு இடத்துல உள்ள போச்சுன்னா இன்னொரு அடவனே வெளியே வந்துடும். இந்த கீழே உள்ள சர்க்கியூட்டை பாரு, இங்க வி அப்படிங்கிறது ஒரு வோல்டேஜ் சோர்ஸா எடுத்துக்க, இந்த சோர்ஸ்ல இருந்து கரண்ட் ஐங்கிறது ஃப்ளோ ஆகிட்டே இருக்கு. இந்த இப்ப இங்க வரைக்கும் வந்துருச்சுன்னா அடுத்து பாத் எங்க இருக்குன்னு போகும், ஏன்னா எதுவும் ஸ்டோர் ஆக போறது இல்ல. எங்கெங்க பாதை இருக்கோ அந்த பாதை வழியே அப்படியே வெளியே ஓடத்தான் பார்க்கும். ஸோ இது வந்து மூணா பிரியுது. அப்ப இங்க போற கரண்ட் தான் மூணா பிரிஞ்சு இங்க போகுது. ஸோ இது வழியா ஒரு கரண்ட் இங்க ஐ ஒன் ஐ டூ ஐ த்ரீ போகுது இல்லையா, இந்த மூணு இங்க போனதுக்கு அப்புறம் எங்க முடியுதுன்னு பாரு, மூணுமே இதே டைரக்ஷன்ல தானே போகுது. இங்க போய் இந்த ஒரு பாயிண்ட்ல அகைன் ஜங்ஷன்ல மீட் பண்ணுதா, மீட் பண்ணி என்ன ஆகுது, திருப்பி பிரிஞ்சது ஒன்னா சேர்ந்துருது. ஒன்னா சேர்ந்து அகைன் அப்படியே வந்து இந்த சோர்ஸோட இன்னொரு ரெண்டுல உள்ள போயிருது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு இங்க ஒரு மூணு ஆம்பியர் கரண்ட் போகுதுன்னு வச்சுக்க, மூணு ஆம்பியர் ஆனது எங்க வந்து, இங்க ஒரு ஒன் ஆம்பியர், ஐ டூ ஒரு ஒன் ஆம்பியர், ஐ த்ரீ ஒன் ஒன் ஆம்பியர்.
இந்த ப்ராக்டிக்கலாக சேமா போகாது, உனக்கு சும்மா புரிஞ்சுக்கிறது தானே சொல்கிறேன். ஸோ தனித்தனியாக ஒரு ஒரு ஆம்பியராக பிரிஞ்சிருச்சு. ஆக்கி நீங்கள் வரும்போது என்ன ஆகுதுன்னு பாரு, மூணு ஒரே டைரக்ஷன் தானே. ஸோ மூணுமே உனக்கு இந்த பாயிண்ட்ல வரும், மூணு இது இன்கமிங் கரண்ட்டு. ஸோ மூணு இது உள்ளே வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன ஆகணும், வெளியில் போய் தானே ஆகணும். ஸோ இங்கே வரும்போது அதே மூணு ஆம்பியர் வெளியில் போயிடும். ஸோ இந்த மாதிரி பண்ணால் ஜங்ஷன் பாயிண்ட் சொல்கிறோம். ஸோ இந்த சர்க்கியூட் என்னன்னு புரியுதா, கரண்ட்டை எந்த ஒரு பாயிண்ட்லையும் ஸ்டோர் பண்ண முடியாது, ஒரு பாயிண்ட்டோட என்ட்ரி ஆச்சுன்னா இன்னொரு பாயிண்ட்டோட லீவ் ஆகத்தான் செய்யும். அதை தான் கிரிச்சா ஃபர்ஸ்ட்லாம் சொல்கிறது. இப்போ இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணலாமா, இந்த ஜங்ஷனில் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுறோம். ஐ ஒன் ஐ டூ ஐ த்ரீங்கிறது இன்கமிங் கரண்டா பாசிட்டிவ் கரண்ட் அப்படியே எடுத்துட்டோம். ஐ ஃபோர் அண்ட் ஐ ஃபைங்கிறது நெகட்டிவ் கரண்ட் அவுட் கோயிங் கரண்ட் சொல்லியிருக்கோம். ஸோ அந்த ஐ ஃபோர் அண்ட் ஐ ஃபைவ் மட்டும் மைனஸாக எடுத்திருக்கோம், ஈக்குவல் டு ஜீரோ. இதான் நம்ம ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கு. ஸ்டேட்மெண்ட் என்னன்னு நீங்கள் பார்த்துக்க, அல்ஜிபிரிக் சம் ஆஃப் தி கரண்ட் இன் அ ஜங்ஷன் ஆஃப் அ சர்க்யூட் இஸ் ஜீரோ. ரெண்டு ஈக்குவல் பண்ணிட்டோமா, ஈக்குவல் டு ஜீரோனு சொல்லியாச்சு. இதில் ஐ ஃபோர் அண்ட் ஐ ஃபைவ் மட்டும் நெகட்டிவ் சைன், ஈக்குவல் டு அந்த பக்கம் கொண்டு போகலாமா, ஸோ பாசிட்டிவாக மாறிடுமா, ஐ ஃபோரும் ப்ளஸ் ஆயிரும் ஐ ஃபைவும் ப்ளஸ் ஆயிரும். இப்போ இந்த ஈக்குவேஷனை மட்டும் பாரு, இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது, ஐ ஒன் ப்ளஸ் ஐ டூ ப்ளஸ் ஐ த்ரீ. இது எல்லாமே என்னது, சம் ஆஃப் தி இன்கமிங் கரண்டா, இந்த மூணுமே உள்ளே வந்துச்சா, இப்போ மூணு கரண்ட்டுமே இன்கமிங் கரண்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ சம் ஆஃப் தி இன்கமிங் கரண்ட், இந்த சைடு ரெண்டும் வெளியில் போனது. ஸோ சம் ஆஃப் அவுட் கோயிங் கரண்ட், ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் இப்போ ப்ரூஃப் ஆயிருச்சா. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்கோம், தி சம் ஆஃப் தி கரண்ட் என்ட்ரிங் தி ஜங்ஷன் இஸ் ஈக்குவல் டு தி சம் ஆஃப் தி கரண்ட் லீவிங் தி ஜங்ஷன். இந்த ஸ்டேட்மெண்ட்டையும் இதுக்கு ஈக்குவல் ஆயிருச்சா, இதெல்லாம் உள்ள வந்துச்சோ அது வெளியில் போய் தான் ஆகும். ஸோ இதுதான் கிறிஸ்டாஃபின் முதல் விதி அப்படிங்கிறது. ஸோ கிறிஸ்டாஃப் லாவை பற்றி ஏன் இன்னைக்கு பார்த்துருக்கோம், கிறிஸ்டாஃப் லானா என்னது, கிறிஸ்டாஃப் ஃபர்ஸ்ட் லா இல்லை கிறிஸ்டாஃப் கரண்ட் லா, எந்த ஒரு புள்ளியிலையும் வந்து கரண்ட்டை ஸ்டோர் பண்ண முடியாது, அந்த ஒரு கான்செப்டை பேஸ் பண்ணி தான் கிறிஸ்டாஃப் ஃபர்ஸ்ட் லாவை டெரைவ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, இதை பற்றி எதுவும் டவுட் இருக்குன்னா கேளு, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இதை பேஸ் பண்ணி வர ப்ராப்ளத்தை லைவ் செஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.